வேளாண்மையே நானே செய்யணும், கவர்மெண்ட்டே செய்யணும், அரசே செய்யணும். அரசு செய்யணும்னா என் பிள்ளைய ஒரு குற்ற உணர்வு இருக்குது, படிக்காதவன் செய்கிற தொழில்னு இல்லை, படித்தவனும் செய்யலாம். இப்போ படித்தவனுக்கு பசிக்குது இல்லை, சாப்பிட்றான்ல, அப்போ அவனும் செய்யலாம். அப்போ அது அரசு வேலை, அரசு பணியாக மாற்றணும். ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை விவசாய முறையை உருவாக்கணும். அதில் ஆடு மாடு வளர்த்தல், இயற்கை விவசாயங்கிறீங்க, ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறீங்க. ஆர்கானிக் ஃபுட்டு எங்கேருந்து வரும்? இயற்கை உரத்துலேருந்து வரும். இயற்கை உரம்னா ஆடு மாட்டு கழிவு, இலைதலை கழிவுலேருந்து தான் வரணும். அப்போ ஆடு மாட்டு கழிவு, ஆடு மாடு வளர்க்காமல் நீங்கள் இயற்கை உரத்தை எடுக்க முடியாது. அப்போ ஆடு மாடும் சார்ந்து வேளாண்மை, ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதெல்லாம் அரசு பண்ணினா என்னை எந்த கொம்பாதி கொம்பனும் அசைக்க முடியாது. நான் தற்சார்பில் நின்றுவேன். அவன்கிட்ட போய் கையேந்து, இவன்கிட்ட போய் கையேந்து, நான் காரை இறக்குமதி செஞ்சுட்டு சோறை ஏற்றுமதி செஞ்சுருவேன். அப்போ நீங்கள் உலக நாடுகளில் என்கிட்ட வந்து சாப்பாட்டுக்கு கையேந்த வச்சுருவேன்.